இன்னைக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியில ரஞ்சித் சிங் திசாலே குளோபல் டீச்சர் அவார்ட் வின்னர் 2020 அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். அனைவருக்கும் தமிழ் விழா விளாக்ஸின் அன்பு வணக்கங்கள். புதிதாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பார்க்கலாம். யார் இந்த ரஞ்சித் சிங் திசாலே? ஒரு அமெரிக்க மில்லியன் டாலர் குளோபல் டீச்சர் பிரைஸ் பெற்றவர். இந்த அவார்டு வந்து வர்க்கி ஃபவுண்டேஷன் லண்டன் மூலயமாக கிடைத்தது. இவர் ஒரு சாதாரண ஆசிரியர், பரித்வாடி வில்லேஜ், சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிராவிலிருந்து வந்தவர். இவருக்கு கிடைத்த பரிசு தொகையை ஃபைனலிஸ்ட், அதை செலக்ட் ஆன லிஸ்ட்ல உள்ள 9 பேருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்துருக்கிறார். பாதி தொகையை அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $55,000 அளவு பிரித்து கொடுத்துருக்காரு. அவர் எல்லோரையும் வியப்புக்குள் ஆர்த்தனார். உயர்ந்த மனிதன் இந்த ரஞ்சித் சிங் திசாலேவுக்கு ஏன் அவார்டு கிடைச்சிது? அவருடைய ஆசிரியர் பணியில கேரியர்ல அவர் என்ன சாதிச்சார்? அவர் சாதாரணமான ஆசிரியராக தான் வேலைக்கு போனாரு. முதல் நாளே அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் இல்லை, பாழடைந்த பள்ளிக்கூடம், அதிலே மாட்டுத் தொழுவமாக இருந்தது. மாணவர்கள் யாருமே பள்ளிக்கு வரல. அப்போதான் அவர் ரியலைஸ் பண்ணாரு, ஹீ ரியலைஸ்ட் சேஞ்ச் மேக்கர்ஸ் ஆர் டீச்சர்ஸ். அதாவது உண்மையிலேயே மாற்றங்களை கொண்டு வரும் ஆசிரியர்கள் என்று நம்பினார். அதனால என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய டீச்சிங் மெத்தடில் இன்னோவேட்டிவ் டீச்சிங் கொண்டு வந்தார். அதே போல தானாகவே தனக்குத்தானே அவரு மாணவர்களுக்காக ஒரு சயின்ஸ் லேப் ஆரம்பிச்சு வச்சாரு. அதே போல பாடங்களை எளிய முறையில, பாடங்களை புரியல, அதனால மாணவர்களுக்கு ஆடியோ வீடியோ ஸ்டோரிஸ் எல்லாமே சொந்த மொழியில, அதாவது தாய்மொழியிலே மொழிபெயர்த்து அதை கியூஆர் கோடா மாத்தி கொடுத்தார். இந்த இன்னோவேட்டிவ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா NCERT அடாப்ட் பண்ணிக்கினாங்க. அதுதான் நாம வந்து இன்னைக்கு நம்ம எல்லா பாடத்திட்டங்களிலும் எல்லா பாடப்புத்தகங்களிலும் NCERTல அடாப்ட் பண்ண அதே மெத்தட், கியூஆர் மெத்தட் தான். நம்ம கியூஆர் கோட் நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்க அதை பயன்படுத்திக்கிட்டு வரோம். இன்னொன்று என்ன, சோசியல் ஒர்க் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணாரு. அதே சமயத்துல குழந்தை திருமணத்தை எதிர்த்து அதுக்கான கேம்பெயின்லாம் நடத்தி சமுதாயத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். இதுதான் இவர் செய்த சாதனை. அதனாலதான் இவர் உயர்ந்த மனிதர். அதே சமயத்துல இவருக்கான இந்த கேரியருக்கான அவார்டும் இவருக்கு கிடைச்சது. அது சமுதாயத்துல மாற்றம், மாணவர்களிடையே இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுக்காக தான் இவருக்கு சர்வதேச டீச்சர் அவார்டு, அதாவது டீச்சருக்கு இது வந்து நோபல் பிரைஸ் அப்படின்னு இது சொல்றாங்க. அந்த அவார்டு இவருக்கு கிடைச்சது. இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேவையானவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.